ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு தமிழ்பெல் யூடியூப் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆர்சிபி வெஸ் எஸ்ஆர்ஹெச் ஐபிஎல்லில் 52வது மேட்ச், இந்த 52வது மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணலாம் பண்ணால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் அவரில் ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கான டீமும் மெகா கான்டெஸ்ட்டுக்கான டெமோ டீம்ஸ் அதை கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதில் அதிலிருந்து பார்த்து ஒன் ஆர் டூ பிளேஸை சேஞ்ச் பண்ணி இந்த ப்ரிவியூ பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுலேருந்து ஒன் ஆர் டூ பிளேயரை சேஞ்ச் பண்ணி போடுறப்ப உங்களுக்கு ஒரு நல்ல ரேங்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ஸ்மால் கான்டெஸ்ட் டீம் நாங்கள் மோஸ்ட்லி இதிலே கொடுத்துட்றோம். உங்களுக்கு கொடுக்குற அதே சேம் டீம் தான் நானும் ப்ளே பண்ணுறேன். ஸோ அதோட வின்னிங்ஸும் இதில் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டீமை பார்க்குறப்போ. அதுலேருந்து ஒரு பிளேயரை சேஞ்ச் பண்ணு தோணுச்சுன்னா கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோ, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குபேரா ஆப்பில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த குபேரா ஆப்பில் மோஸ்ட்லி எல்லா ஆப்லேயும் இருக்கிற மாதிரி இந்த கிளாசிக் அப்படிங்கிறது நார்மல் ஃபேண்டசி தான், சரிங்களா? இதில் நான் மோஸ்ட்லி நம்ம யூசர்ஸை வந்து இந்த டியோ தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த டியோ ஆப்ஷன் அப்படின்னா ஒரு அஞ்சு பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மேண்டரியாக இருப்பாங்க, அவங்களே கொடுத்துருப்பாங்க மேட்ச்சுக்கு முன்னாடி. நம்ம அதை டச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி காண்டெஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ மினிமம் 3 ரூபாயில் இருந்தாலும் காண்டெஸ்ட் இருக்குது, 3 ரூபா, 6 ரூபா, 18 ரூபா இந்த மாதிரி காண்டெஸ்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இதை காட்டுறேன், ஒரு காண்டெஸ்ட்டை காட்டுறேன். பாருங்கள், இந்த 5555 ரூபா அப்படிங்கிற காண்டெஸ்ட், அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த அஞ்சு பேர் இருக்காங்க இல்லைங்களா, அந்த அஞ்சு பிளேயர் வந்து இந்த செலக்ட் பிளேயர் ஆப்ஷனில் இருப்பாங்க. லீடர் போர்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த அஞ்சு பேர்த்துலேருந்து யாரை உங்களோட ஆப்போனண்ட் வந்து பிக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது ஹர்ஷல் பட்டேல் அப்படிங்கிறவரை வந்து ஆல்ரெடி ஒரு யூசர் வந்து பிக் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஹர்ஷல் பட்டேலை விட்டுட்டு மீதி இருக்க ஆப்ஷனல் மேக்ஸ்வெல், படிக்கல், விராட் கோலி, ஜேசன் ஹோல்டர், மீதி இருக்க இந்த 4 பேர்த்துலேருந்து ஹர்ஷல் பட்டேலை விட ஒரு பாயிண்ட் அதிகமாக எடுப்பார். இப்போ ஹர்ஷல் பட்டேல் வந்து ஒரு 2 விக்கெட் எடுத்து 50+ பாயிண்ட் வராருன்னு வச்சுக்கோம். ஜேசன் ஹோல்டர் அவரை விட 51 பாயிண்ட் எடுப்பார் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ஜேசன் ஹோல்டரை அவருக்கு ஆப்போனண்ட்டாக நீங்கள் கட்டிக்கலாம். ஸோ இதுதான் இந்த மெத்தடு. மறக்காமல் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கிங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அப்படி இல்லை எனக்கு அதில் போய் ஜாயின் பண்ணி அந்த ஆப் ஓப்பன் ஆக தெரியல அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள், நான் தமிழ்பெல் குரூப்லேயே வந்து ஏபிக்கு ஃபைலாகவே கொடுத்துருக்கோம். ஸோ இதில் இன்வைட் கோட் தமிழ்பெல் அப்படிங்கிறத போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போது நம்ம ப்ரீவியூக்குள்ளே போகலாம். மேட்ச் வந்து பார்த்தோம்னா ஐபிஎல்லோட 52வது மேட்ச்சு. மேட்ச் டீட்டெயில்ஸ்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் வந்து அபுதாபியில் வந்து நடக்குது. மேட்ச் வந்து அக்டோபர் 6, 7:30 வந்து இந்த மேட்ச்சு நடக்குது. ஸோ மேட்சோட லைவ் ஸ்டேஜ் எல்லாமே ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கும் ஹாட் ஸ்டார்லேயும் வந்து ஒலிபரப்பு பண்ணுறாங்க, அது நமக்கு மோஸ்ட் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பிச்சோட ரிப்போர்ட்டுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் இங்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு நடந்த மேட்ச்சில் 379+ வரைக்கும் அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு பேட்டிங்கும் நல்லாவே சப்போர்ட் பண்ணுச்சு. சிஎஸ்கே அடித்த ஸ்கோரை ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே அடித்து சேஸ் பண்ணாங்க. ஸோ ராய் ஸ்கோரை வந்து சேஸ் பண்ண ஒரு பிச்சாக இருக்குது. ஸோ இது வந்து அபுதாபி பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நியூட்ரலாக தான் இருக்கும். இப்போது துபாயை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறவங்க வந்து வின் பண்ணிவிடுவாங்க, சேசிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஒரு 70% அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷனை நம்ம சொல்லுவோம். பட் இதில் பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 மேட்ச் நடக்குது அப்படின்னா 24 மேட்ச் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணவங்களும், 26 மேட்ச் செகண்ட் பேட்டிங் பண்ணவங்களும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூட்ரலாவது நம்ம சொல்லவே முடியாது. ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. பேட்டிங்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். அதே சமயத்தில் இன்சிலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும் பிச்சு. அதிகபட்சம் வந்து 10லேருந்து 12 விக்கெட்ஸ் தான் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் 2 இன்னிங்ஸ்லேயும் சேர்த்து. இப்போ ரெண்டு டீமோட ஒரு ப்ராப்ளமான பிளேயிங் லோன் பார்ப்போம். ஆர்சிபியோட ப்ராப்ளமான பிளேயிங் லோன் பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி, தேவதாத் படிக்கல், ஸ்ட்ரீகார்ட் பரட், கிளைன் மேக்ஸ்வெல், ஏபிடி வில்லியர்ஸ், டேன் கிறிஸ்டியன், சபாஷ் அகமது, ஜார்ஜ் கார்டன், ஹர்ஷல் பட்டேல், முகமது சிராஜ் அண்ட் யஸ்வந்தர் சகல். ஸோ இந்த மேட்ச் வந்து ஆர்சிபிக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேட்ச். ரீசன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் வின் பண்ணாங்க அப்படின்னா டாப் 2 பொசிஷனில் வரத்து கூட அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ டாப் 2 பொசிஷனில் வந்துட்டாங்க அப்படின்னா ப்ளே ஆஃப்ஸில் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபிக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கும் இந்த மேட்சை வின் பண்ணாங்க அப்படின்னா. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பாயிண்ட்ஸ் டேபிளில் லாஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஸோ இந்த டீமுக்கு வந்து இது வின் ஆர் லாஸ் பெரிய எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ லாஸ் ஆனாலும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வின் ஆனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கடைசி இந்த இதில் வந்து கடைசி ஸ்லாகில் வந்து கடைசி லெவலில் இருக்கிறதுனால மேபி இந்த கடைசி இருக்கிற மேட்சஸ் மட்டும் வின் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கூட அவங்களுக்குள்ள இருக்கும். அந்த டீமோட ஒரு ப்ராப்ளம் பிளேயிங் லோன் பார்த்தோம்னா ஜேசன் ராய், விருத்திமன் சகா, கேன் வில்லியம்சன்,
பிரியம் கார்க், அபிஷேக் சர்மா, அப்துல் சமாத், ஜேசன் ஹோல்டர் அப்படி இல்லைனா முகமது நபி இந்த மேட்ச் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரஷித் கான், புவனேஸ்வர் குமார், சித்தார்த் கவுல் அப்படி இல்லைன்னா கலில் அகமது, ரெண்டு பேர்த்துலேருந்து யாராவது ஒருத்தங்க ப்ளே பண்ண சான்சஸ் இருக்கும். அடுத்ததான் உம்ரான் மாலிக், இது வந்து எஸ்ஆர்ஹெச்சோட ஒரு ப்ராபோலான பிளேயிங் லெவன். இப்போது கிராண்ட் லீக்கு நம்ம எந்த ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தலாம், யார் யார் எந்த மாதிரி ரன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்லாம் பார்த்தோம் அப்படின்னா, விராட் கோலி, தேவதர் படிக்கல் ரெண்டு பேரும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரே ஆவரேஜான ஒரு ஸ்கோர், ஒரு 25+ ரன் அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் பண்ணிக்குவோம். ஸோ அந்த 25+ ரன் அடிக்கிறாங்க ரெண்டு பேருமே, எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விராட் கோலி. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே லாங்கில் வச்சுக்குவார். அதுவும் பர்டிகுலராக ஸ்லாக் ஓவர்ஸ் எல்லாத்துலேயுமே அவர் மோஸ்ட்லி வந்து அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே லாங்கில் வச்சுக்குவார். ஸோ அதனால் அவருக்கு கேட்ச் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. தேவதர் படிக்கலோட ஃபீல்டிங் பொசிஷனும் மோஸ்ட்லி அதே மாதிரி லாங்கில் தான் இருக்கும். பட் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே விராட் கோலி இதை கம்பேர் பண்ணுறப்ப, விராட் கோலி வந்து மோஸ்ட்லி லாங் ஆன் லாங் ஆஃப், டீப் மிட் விக்கெட் இந்த மாதிரி இடத்துல இருப்பார். ஸோ தேவ்தாட் படிக்கல் சேம் ஆப்போசிட் சைடில் இருப்பார். அதில் கொஞ்சம் பார்க்குறப்போ எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் பார்த்திங்கன்னா விராட் கோலிக்கு தான் இருக்கும் மோஸ்ட்லி. இதில் வந்து ஸ்ரீகாட் பரத்தை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச் அவர் வந்து ரொம்ப லோயர் மிடில் ஆர்டரில் இறக்கியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஏன்னா டாப் ஆர்டர்லேயே ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஸ்கோர் ஆடிட்டாங்க அப்படிங்கிறதுனால உடனே அடித்து ஆடணுங்கிறதுக்காக கிளைன் மேக்ஸ்வெல், டேன் கிறிஸ்டியன், ஏபி டில்லர்ஸ் இப்படி மாற்றி இறக்கிட்டாங்க. ஸ்ரீகாட் பரட்டோட டவுன் பார்த்தீங்கன்னா ஒன் டவுன் தான். இப்போது விராட் கோலி, தேவ்தாட் படிக்கல் இவங்க ரெண்டு பேர்லேருந்து யாராவது ஒருத்தங்க ஏர்லியாக விக்கெட் விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு டீமாக போடுறீங்கன்னா அதில் வந்து ஸ்ரீகாட் பரட்டை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஏன்னா விக்கெட் கீப்பர் பண்ணுறதுனால கேட்ச் அண்ட் ஸ்டெம்பிட் ரன் அவுட்லேயே ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வந்துடுவார் பேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே. இதில் அடுத்து தான் கிளைன் மேக்ஸ்வெல், ஏபி டில்லர்ஸ், டேன் கிறிஸ்டியன் இந்த டீமோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். இதில் வந்து பர்டிகுலராக கிளைன் மேக்ஸ்வெல்லை தவிர ஏபி டீலர்ஸாக இருக்கட்டும், டேன் கிறிஸ்டினாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே டோட்டலி ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க. கிளைன் மேக்ஸ்வெல் மட்டும் மிடில் கொஞ்சம் அடிச்சாடிட்டுருக்காரு, தொடர்ந்து 3 50s வந்து அடிச்சிருக்காரு. பட் இந்த மேட்ச் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அபிஷேக் சர்மா அப்படிங்கிற ஒரு பிளேயரை தவிர மீதி எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸாக இருக்கிறதுனால மோஸ்ட் ப்ராபவ்லி கிளைன் மேக்ஸ்வெலுக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறது இருக்காது. தென் பேட்டிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25+ ரன் ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்கும். இன்னும் ஏபி டில்லர்ஸ் டோட்டலி ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். இந்த மேட்ச் பர்டிகுலராக டாப் ஆர்டர் இயர்லேயே 2 wickets விழுந்துருது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஏபி டில்லர்ஸ் வந்து நம்ம 30+ ரன் சாலிடாக எதிர்பார்க்கலாம். ஏபி டில்லர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய தடவை பார்த்துருக்கும், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் மேட்சஸ் எல்லாத்துலேயுமே அவர் நிறைய நம்ம கை கொடுத்துருக்காரு ஆர்சிபிக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப ஏபி டில்லர்ஸை பர்சன்டேஜ் வைஸாக ரொம்ப 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 கம்மியாக இருப்பார். டாப் ஆர்டரில் ஏர்லியாக விக்கெட்ஸ் விழுந்துரும் அப்படி இல்லைன்னா ஆர்சிபி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏபி டில்லர்ஸை நம்ம மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணி கூட பார்க்குறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கும். அதுவே பை சான்ஸ் இந்த ஸ்ரீகாட் பரட் இல்லை, வேறு ஒரு பிளேயரை இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏபி டில்லர்ஸ்க்கு விக்கெட் கீப்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா மஸ்ட்டாக நம்ம ஏபி டில்லர்ஸை பயன்படுத்திக்கணும். இப்போது டேன் கிறிஸ்டியன், சபாஸ் அகமது, ஜார்ஜ் கார்டன், அர்சல் பட்டேல், சிராஜ், யசுந்தர் சகல் இவங்க எல்லாமே பவுலிங் ஆப்ஷன். இதில் டெத்தில் பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் யாருக்குன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அர்சல் பட்டேலுக்கு தான் மோஸ்ட்லி டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. அவர் கூட யார் பவுல் பண்ணுவாங்க அப்படின்னா ஜார்ஜ் கார்டன், இவங்க ரெண்டு பேரும் தான் டெத்தில் பவுல் பண்ணுவாங்க. இதுவே ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் டேன் கிறிஸ்டியனுக்கு கூட அந்த 16 ஓவருக்கு மேலே, ஐ திங்க் 16, 17, 18, 19 இந்த 5 ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா டேன் கிறிஸ்டியனுக்கு மினிமம் 1 ஓவராவது கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அன்எக்ஸ்பெக்டடாக 1 விக்கெட் கூட விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தென் பேட்டிங்லேயும் கடைசியில் வந்து ஒரு 10-15+ ரன் ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பும் டேன் கிறிஸ்டியனுக்கு இருக்கும். ரொம்ப பர்சன்டேஜாக கம்மியாக இருப்பார், மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணுங்கள். இந்த முகமது சிராஜும் யசுந்தர் சகலும் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி ஃபார்ம் அவுட்டில் இருந்தாங்க. பட் இந்த சீசனில், அதாவது செகண்ட் லேக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மினிமம் மேட்சுக்கு மேட்ச் வந்து 1 விக்கெட் எடுத்துகிட்ருக்காங்க. இதில் பர்டிகுலராக யசுந்தர் சகல் வந்து பார்த்திங்கன்னா மேட்சுக்கு மேட்ச் 2 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிட்டு தேவைங்கிற சமயத்தில் விக்கெட் எடுத்து கொடுத்துட்ருக்காரு யசுந்தர் சகல். பட் இந்த மேட்ச் அது இந்த பர்டிகுலர் பிச்சர் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக விக்கெட்ஸ் வந்து அசெப்ட் ஆக மாட்டேங்குது. அதனால் மோஸ்ட்லி டெத்தில் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸை வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அர்சல் பட்டேல், ஜார்ஜ் கார்டன், டேன் கிறிஸ்டியன் இவங்கெல்லாம் வந்து மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமை பொறுத்த வரைக்கும் ஜேசன் ராய் அண்ட் விருத்திமன் சகா ரெண்டு பேர் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க.
ஜேசன் ராய் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் மட்டும்தான் வந்து ஒரு 50+ ரன் அடிச்சிருந்தார். ஸோ அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருசாக அவுட்ருந்து ஒரு பெரிய ஸ்கோர் அவுட்ருந்து வரல. பட் விருத்திமன் சகாவை பொறுத்த வரைக்கும் மேட்சுக்கு மேட்ச் வந்து இந்த 20+ ரன் அப்படிங்கிறத சாலிடாக ஆடிட்டுருக்காரு. தென் அவரை பிக் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா டாப் ஆர்டர்லேயே வந்துடுறாரு. தென் விக்கெட் கீப்பர் பண்ணுறதுனால கேட்ச் ஸ்டம்பிட்டு ரன் அவுட்டு இந்த மாதிரியால் பேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து ஒரு 20-25+ பாயிண்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். பை சான்ஸ் SRH ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம விருத்திமான் சகாவுக்கு வந்து மஸ்டாக கூட ட்ரை பண்ணிக்கலாம். அதுவே ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்துச்சு சன்ரைஸ் ஹைதராபாத் ஃபஸ்ட் பேட்டிங்னா மட்டும் அவரை வந்து ஒரு 50% 50-50 பயன்படுத்திக்காங்க. அவரை 10 டீம் போகிறீங்கன்னா ஒரு 5 டீமில் ட்ரை பண்ணுங்கள், 5 டீமில் ரிஸ்க்காக அவரை மிஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்ரீகாட் பரட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் வில்லியம்சன், பிரியம் கார், அபிஷேக் சர்மா, அப்துல் சமாத் இவங்க எல்லாருமே மிடில் ஆர்டர் அந்த டீமுக்கு. இதில் பர்டிகுலராக கேன் வில்லியம்சன் வந்து எந்த மாதிரி பிச்சாக இருந்தாலுமே அவர்கிட்ட வந்து நம்ம ஒரு 25+ ரன் சாலிடாக நம்ம எதிர்பார்க்கலாம். மீதி பிரியம் கார்க்கு, அபிஷேக் சர்மா, அப்துல் சமத் மூணு பேருக்குமே அந்த 15+ ரன் அப்படிங்கிறது தான் ஒரு ஆவரேஜ் ஸ்கோராக இருக்குது. ஸோ அப்படி தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதில் பர்டிகுலராக எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவுக்கு மட்டும் சம்டைம்ஸ் 1-2 ஓவர்ஸ் கொடுப்பாங்க. தென் அந்த வகையில் பார்க்குறப்போ தேவ்தாட் படிக்கல் அவரை தவிர டாப் ஆர்டரில் டாப் ஆர்பியத்தில் யாருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லாததுனால அபிஷேக் சர்மாவுக்கும் பெருசாக ஓவர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பை சான்ஸ் முகமது நபி இந்த மேட்ச் உள்ளே வரார் அப்படின்னா கண்டிப்பாக அபிஷேக் சர்மாவோட டவுனுக்கே வந்து நபியை வந்து இறக்கி விடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கம்பல்சரி இருக்கும். பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஜேசன் ஹோல்டர், முகமது நபி, ரஷீத் கான், புவனேஸ்வர் குமார், சித்தார்த் கௌலி இவங்க எல்லாமே பவுலிங் ஆப்ஷன். இதில் பர்டிகுலராக டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜேசன் ஹோல்டர் இருந்தார்னா ஜேசன் ஹோல்டர் போடுவார், அப்படி இல்லை அப்படின்னா சித்தார்த் கவுலும் உம்ரான் மாலிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெத்தில் பவுல் பண்ணுவாங்க. இதில் பர்டிகுலராக அந்த உம்ரான் மாலிக்கை பொறுத்த வரைக்கும் 150+ வரைக்குமே ஸ்பீடை பவுல் பண்ணிகிட்டு இருக்கார். ஸ்பீடில் கிட்டத்தட்ட லாஸ்ட் மேட்ச் அவர் பவுல் பண்ண 4 ஓவரில் அதாவது கம்மியான பவுலிங் ஸ்பீடே வந்து பார்த்திங்கன்னா 140. ஸோ கிட்டத்தட்ட 140+ எல்லா பாலுமே பவுல் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு சூப்பர்வான ஒரு ஃபாஸ்ட் பவுலராக இருக்கார். பெருசாக விக்கெட் எடுக்கலை அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி அவர் யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்துச்சு அப்படின்னா உம்ரான் மாலிக்கு நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கூட ஒரு கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரிஸ்க்காக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருக்கிற பட்சத்தில் டெத்தில் பவுல் பண்ணுறதுனால மேபி விக்கெட் சொல்லுறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரஷீத் கான் எந்த பிச்சாக இருந்தாலும் சரி எந்த மாதிரி ஒரு ரன் இருந்தாலும் மினிமம் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுத்துருவார். அது மட்டும் கிடையாது, ஒரு 15-16 ஓவர்லேயும் அவருக்கு பேட்டிங்கான வாய்ப்பும் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு டீம் செட்டிங் தான் இப்போ இருக்கிறாங்க பெருசாக. அவங்க SRH டோட்டலி ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறாங்க. அது ரஷீத் கான் பேட்டிங்கில் வந்தாலுமே 10-15+ ரன் குயிக்காக ஆடிடுவார். ஸோ அவரை வந்து மல்டிபிள் கிராண்டில் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பை சான்ஸ் முகமது நபி இருந்தார் அப்படின்னா முகமது நபி வெஸ்ட் படிக்கல் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு பேட்டில் இருக்கும். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸை வந்து மோஸ்ட்லி பவர் பிளேலே நிறைய முறை வந்து முகமது நபி விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அந்த வகையில் பார்க்குறப்போ பவர் பிளேலே அவருக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பை சான்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புவனேஸ்வர் குமார் வெஸ்ட் படிக்கல் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயுமே ஒரு பேட்டில் இருக்குது. டொமஸ்டிக் சர்க்கிளில் 2 முறை வந்து விக்கெட்ஸை எடுத்திருக்காரு புவனேஸ்வர் குமார் தேவ்தாட் படிக்கலை. அதே மாதிரி அர்சல் பட்டேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா விருத்திமன் சகா வந்து நிறைய மாதிரி டொமஸ்டிக் சர்க்கிளில் எடுத்திருக்காரு. ஸோ அதையும் கொஞ்சம் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஓகே. இந்த சீசனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளைன் மேக்ஸ்வெல் வந்து 407 ரன் அடிச்சிருக்காரு. இந்த செகண்ட் லேக்கில் 3 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுத்திருக்காரு. தேவ்தர் படிகள் 349 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ பிளேயர் டு வாட்சின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யசுந்தர் சகல் 14 விக்கெட் எடுத்திருக்காரு. ஜேசன் ராய் வந்து அந்த ஒரு 3 மேட்ச் ஆடிருக்காரு, ஒரே ஒரு மேட்ச் 50 மீதி எல்லாமே கம்மி ரனில் அவுட் ஆயிருக்காரு. ஜேசன் ஹோல்டர் 11 விக்கெட் எடுத்திருக்காரு, ஒரு 68 ரன் இது வரைக்கும் இந்த சீசனில் அடிச்சிருக்காரு. இப்போது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாராவது எலிஜிபிள் பர்சன் பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி, ஹர்ஷல் பட்டேல், கேன் வில்லியம்சன், ரஷீத் கான் இவங்க எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு நல்ல ஒரு எலிஜிபிள் பர்சனாக இருப்பாங்க. ஒரு 14 பிளேயர் இந்த ஃபேண்டசி டீமில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனாக பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி, கிளைன் மேக்ஸ்வெல், தேவ்தாட் படிக்கல், ஜார்ஜ் கார்டன், ஹர்ஷல் பட்டேல், தென் யசோந்தர் சகல், டேன் கிறிஸ்டியன் இவங்க 7 பேரும் RCB-யில். தென் அடுத்ததாக சன்ரைசர்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா விருத்திமன் சகா,
வில்லியம்சன், ஜேசன் ஹோல்டர் ஆர் முகமது ரவி, ரெண்டு பேரில் யார் இருந்தாலுமே, ரஷீத் கான், தென் உம்ரான் மாலிக், புவனேஸ்வர் குமார், அப்துல் சமாத், இந்த ஏழு பேரும் வந்து பார்த்திங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இந்த 14 பேரில் இருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டசி டீமில் வந்துட்டால் கூட மோஸ்ட்லி நம்ம போட்ட அமௌண்ட்டை லாஸ் பண்ண மாட்டோம். இந்த பிளேயர்லேருந்து மாற்றி மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஒரே ஒரு டெமோ டீம்ஸ் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ அதிலிருந்து ஆப்ஷன் உங்களுக்கு சொல்கிறேன் நான். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனை பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரீக் ஆட் பரட்டை நம்ம ரிஸ்க்காக ட்ரை பண்ணியிருக்கோம். பை சான்ஸ் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்துச்சு, ஆர்சிபி வந்து ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரீக் ஆட் பரட்டை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். விராட் கோலி, கேன் வில்லியம்சன், தேவ்தாத் படிக்கல் பேட்டிங்கில், ஜேசன் ஹோல்டர் ஆர் நபி, ரெண்டு பேரில் யார் இருந்தாலுமே ஆல்ரவுண்டர் ஆப்ஷனில், இந்த அபிஷேக் சர்மா ஆர் அப்துல் சமாத் ஆர் பிரியம் கார்க், இந்த மூணு பேரில் யாராவது ஒருத்தவங்களை இந்த ஒரு பிளேஸில் சூஸ் பண்ணிக்கோங்க. தென் யசந்தர் சஹல், ஹர்ஷல் பட்டேல், ஜார்ஜ் கார்டன், முகமது சிராஜ் அண்ட் ரஷீத் கான். இந்த டீமுக்கு வந்து படிக்கலை வந்து கேப்டனாகவும் ஹர்ஷல் பட்டேலை வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டீமுக்கு வந்து நீங்கள் விராட் கோலிக்கு கேப்டனாகவும் ஹர்ஷல் பட்டேல் வைஸ் கேப்டன் ஆர் ஜார்ஜ் கார்டனுக்கு ஒரு வைஸ் கேப்டனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அபிஷேக் சர்மாவுக்கு பதிலாக அப்துல் சமாத் ஆர் பிரியம் கார்க், ரெண்டு பேத்தில் யாரை வேணாலும் அந்த ஒரு ஆப்ஷனில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தாங்க அப்படின்னா வித்திமன் சாகா, ஏபி டிவிலியர்ஸ், விராட் கோலி, கேன் வில்லியம்சன், மேக்ஸ்வெல், தென் சித்தார்த் கவுல், யசுந்தர் சகல், ஹர்ஷல் பட்டேல், ஜார்ஜ் கார்டன், ரஷீத் கான் அண்ட் உம்ரான் மாலிக். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் ட்ரை பண்ணலாம். விராட் கோலிக்கு கேப்டன் ஆப்ஷனாகவும் வைஸ் கேப்டனாக ஹர்ஷல் பட்டேல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். தென் அடுத்ததாக வில்லியம்சன் ட்ரை பண்ணலாம். தென் வில்லியம்சனுக்கு கூட நீங்கள் கேப்டனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே போல் ரஷீத் கானுக்கு வந்து ஒரு மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸில் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.